சோ இந்த வீடியோல ரிடக்ஷன் ஃபார்முலா யூனிட் நம்பர் 1ல அலன் மேக்ஸ் 2 மேத்தமெட்டிக்ஸ் 2 பேப்பர்ல ரிடக்ஷன் ஃபார்முலா கான்செப்ட்ல 5 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். சோ மோஸ்ட்லி இது 5 மார்க்ல கேட்பாங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பர் 2023 அரியர் பேப்பர்ல கேட்ட क्वेश्चन இது. ஓகே, சோ 5 மார்க் மோஸ்ட்லி இப்ப இருக்க கரண்ட் சிலபஸ்க்கு, இப்ப கரண்டா இருக்க சிலபஸ்க்கு, ஏன்னா அவங்களுக்கு சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இதுதான் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோ சைனு காஸ் சேர்ந்து வந்திருக்கு. சோ இது நான் ஃபார்முலா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன், இந்த ஃபார்முலா எழுதுறேன். சொல்யூஷன் இன்டெகிரல் 0 to π/2 சைன் பவர் எம் எக்ஸ் காஸ் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் எம் மைனஸ் 1 போட்டுட்டு அப்படியே அதில் ஆடு எம் மைனஸ் 3 எம் மைனஸ் 5 ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். டாட் ஆட் போடுங்க. அடுத்து என் மைனஸ் 1 என் மைனஸ் 3 என் மைனஸ் 5 டாட் ஆட் ஆட் போட்டுக்கோங்க. டவுன்ல எம் பிளஸ் என் ஃபர்ஸ்ட் எம் பிளஸ் என் போட்டு அதுக்கடுத்து 2 சப்ராட் பண்ணுங்க. எம் பிளஸ் என் கூட ஒரு 2, திருப்பியும் எம் பிளஸ் என் கூட ஒரு 2 போட்டால் மைனஸ் 4 ஆயிரும். ஸோ 2 ஈவன் நம்பராக ரிப்போர்ட் வாங்க. ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன், அவங்க கொடுக்குற நம்பர் 2 எம் என் ரெண்டு வேலையும் ஈவன் வந்தால் மட்டும் லாஸ்ட்ல 5/2 சேர்த்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ 6, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அடுத்து செகண்ட் நம்பர் அது என்னோட வேல்யூ. ஓகே, எம் வந்து 6 n வந்து 9. ஸோ இது ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க, எம் என்ன என் என்ன. ஓகே, ஸோ இதுக்கும் நான் சொன்ன அதே நம்ம போன சம்மாய் இந்த எம் மைனஸ் 1 இந்த என் மைனஸ் 1 இந்த எம் பிளஸ் 1 இதை மட்டும் நல்லா மைண்ட்ல நான் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எம் மைனஸ் 1 போடும்போது எனக்கு 5 வருது, அடுத்து 2 சப்ராக்ட் பண்ணுங்க. எம் மைனஸ் 1 போடும்போது 6 - 1 5. இது இப்போ நீங்க ஃபார்முலா பார்க்காதீங்க, சும்மா ஃபார்முலா பேர் எழுதியிருக்கேன். இதுல அப்படியே 2 சப்ராக்ட் பண்ணா 3 2 சப்ராக்ட் பண்ணா 1. ஸோ இதுக்கு மேலே 2 சப்ராக்ட் பண்ண முடியாது, 2 செப்பரேட் பண்ணால் நெகட்டிவ் 0 வந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து எண்ணுக்கு போங்க, என் மைனஸ் 1. ஸோ என்னோட 9, அப்போ 9 - 1 = 8, அப்படியே 2 செப்பரேட் பண்ணு, 2 செப்பரேட் பண்ண 6, திருப்பி 2 செப்பரேட் பண்ண 4, 2 செப்பரேட் பண்ண 2. இதுக்கு செப்பரேட் பண்ண 0 வரும், அது போடத்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் எம் மைனஸ் 1 அது வேல்யூ போட்டால் 5, அதே 2 செப்பரேட் பண்ணி 1 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து என் மைனஸ் 1 9 - 1 = 8, அதில் 2 செப்பரேட் 2 வரைக்கும் போடுங்க. ஸோ அதே மாதிரி டிவைட் பை எம் பிளஸ் என், இந்த எம் என்ன ஆட் பண்ணுங்க, அதாவது எம் பிளஸ் என்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரணும் 15 வருது. ஸோ அந்த 15 ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸோ அதுக்கடுத்தது இன்ட்டு அப்படியே 2 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா 15, அப்படியே 2 சப்ராக்ட் பண்ணுங்க, 2 சப்ராக்ட் பண்ணா 13 வருது, அடுத்து 11 வரும், அடுத்து 9 வருது, அடுத்து 7, அடுத்து 5, அடுத்து 3, அடுத்து 1. ஸோ 1 3 5 7 9 அப்படியே ஆட் நம்பர்ஸ் அப் டு 15 வரைக்கும் வருது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு நம்பருமே ஈவனாக இருந்தால் மட்டும் 5/2 போடுங்க, அதர்வைஸ் 5/2 போடாதீங்க. ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் இதில் கேன்சல் ஆகுது, அது கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேலே மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 3 கேன்சல் பண்ணிக்கிறேன், அடுத்தது 3 டேபிளில் இது 2 வரும், 9 வந்து 3 வருது, அடுத்து 5 டேபிள் இது ஒரு 5, இது 3 வருது. ஸோ மீதி எதாவது கேன்சல் ஆகுதா, மீதி மேலே 8 2 4 2 இருக்கு, டவுனில் 13 11 7 5 இருக்கு, வேற எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ மேலே இருக்க நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 8 கால்குலேட்டர்ல போடுங்க, 8 × 2 × 4 × 2. ஸோ போடும்போது 128 வருது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிவைட் பை நெக்ஸ்ட் கீழே இருக்க நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 3 × 13 × 11 × 3 × 7 × 5. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வருதுனா 4 5 0 4 5 வருது. ஸோ இது செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கரெக்டாக போட்டு பாருங்க. ஸோ நான் லைவாக அப்படியே போடுற கிளாஸ் தான் இது, ஆல்ரெடி நான் போடலை, இந்த சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே மேலே மட்டும் பண்ணுறேன், கீழே மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் தான் உங்களுக்கு வந்து மெயினாக. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து 0 to π/2 சைன் பவர் 6x காஸ் பவர் 9x டிஎக்ஸ். ஸோ இது போட்டுட்டு போகணும் மேலே ஃபார்முலா, அதுக்கடுத்து எழுதிட்டு ஸோ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எம் மைனஸ் 1 அதுக்கு 2 அடுத்து என் மைனஸ் 1 அடுத்து 2 கீழே எம் பிளஸ் 2 அடுத்து மேலே எங்களுக்கு கேன்சல்லாம் பண்ணிட்டு மேலே மட்டும் பண்ணுங்க, கீழே மட்டும் பண்ணுங்க. ரெண்டு நம்பர் ஈவன் வந்தால் மட்டும் 5/2 லாஸ்ட்ல போட்டுக்கோங்க, அதாவது 5/2 ரெண்டுமே ஈவன் வந்தால் மட்டும், அதர்வைஸ் போட தேவையில்ல. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக 5 கேட்பாங்க, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போ கரண்ட் சிலபஸ்களுக்கு இது, ஏன்னா சிலபஸும் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அண்டு பழைய அரியர் வச்சிருந்தவங்களும் இந்த சம் 5 கேட்டிருக்கான். ஸோ கேட்டால் அவங்க ஈஸியாக பண்ணலாம், இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வெரி ஈஸி ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.